இப்போ எந்திரிச்சு மேலே வந்திருக்கேன். அப்புறம் கொய்யாக்காவும் இந்த தடவை நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் என்ன பிடிச்சி திட்டுறாங்க கமெண்ட்ல, இப்போ சும்மா சிவனன் போறோம்னா எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு தொட்டியை தள்ளி விட்டுட்டு பண்ணுறாங்க. இன்னத்துக்கு இதெல்லாம் பசங்க போய் மேய்ஞ்சிட்டாங்க. இது என்னோட சின்ன தம்பி பையன் ஒட்டக சிவிங்கி. பேருங்களை பாத்தியா, கடா குமார், டுமில் குப்பம், வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல், டேய் அது பேர் என்ன? உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ சரவணா ஸ்டோர் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேமியா பாஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது சேமியா வந்து டபுள் ஃப்ரைலாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறேன். சோப்பு எல்லாமே வந்து குளியல் சோப்பு, அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு மட்டும் நான் இங்கே வாங்குவேன். அதுக்கப்புறம் லிக்விடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ், துணி சோப்பு அதெல்லாம் பாரிஸில் வாங்குவேன். ஏன்னா இது வந்து இந்த சோப்பெல்லாம் வந்து இங்கே ஆஃபர் போட்டிருப்பாங்க, 4 பீஸு 5 பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதனால் நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்து வாங்கிடுவேன். ஏன்னா 6 மாதத்துக்கு வாங்கும் போது நம்ம மந்த்லி அந்த காசை கொஞ்சம் எடுத்து வச்சு வேறு ஏதாவது நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 6 மாதத்துக்கு வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் பழம்லாம் வந்து எப்போவுமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நான் போகும்போது 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி பழம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்பேட்டில் விட பழம் காய்கறி வந்து இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் வாங்கிடுவேன் அங்கே போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இங்கே நல்லா கம்மியாகவே இருக்கும், நம்ம வந்து இது பண்ணி வாங்கணும். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எல்லாமே நல்லா சீப்பாக இருக்கும். அப்புறம் சாத்துக்குடி, ஆப்பிள் ரேட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து வெளியில் வாங்கிட்டு இங்கே போய் வாங்கினீங்கன்னா இதோடய ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்குறேன். இப்போ நம்ம சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கிறேன். ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம குளிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பித்தால் தான் ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சீசனில் நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் எதுவும் பண்ண வேண்டாம். பக்கத்தில் எங்கேனா கடைக்கு போயிட்டு வந்தால் கூட கை கால் மூஞ்செல்லாம் வெளியவே கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க. பிளாட்டாக இருந்தால் கூட கீழே ஒரு குழா இருக்கும், அந்த இடத்துல முகமெல்லாம் கழுவிட்டு கை கால் கழுவிட்டு உள்ளே வாங்க, அதுதான் நல்லது. இப்போ நம்ம லஞ்ச் மெனு சமைக்க போகிறோம். வெஜிடேரியன் தான் வந்து நான் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பொரிக்க போகிறேன். இதில் ஒரே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடல மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஊருக்கு போயிருந்தப்போ நான் வாங்கின பாவக்காய் எல்லாம் ஊருக்காய், இது புடலங்கா பீர்க்கங்கா அந்த மாதிரி பாவக்காய், அப்புறம் சொரக்காய் இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த முருங்கைக்காய் நம்ம மாடியில் காய்ச்சது, ஒரே ஒரு முருங்கைக்காய். ஆமாம், அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, அம்மா ஒரு முருங்கைக்காய் காய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு தடவை காய்க்கிற காய் கிடையாது, 2-3 தடவை வந்து ஒரு தடவை 2 காய் காய்ச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மரத்தில் ஒரு காயாக தான் காய்க்குது. 2-3 காய் காய்ச்சிட்டு அது என்ன ஆகிடுது, ஒரு மாதிரி
கருகி போயிடுது ஒரு காய். அதுக்கடுத்து ஒரு காய் மட்டும் நல்லா பெருக்குது, அந்த மாதிரி தான் காய்ச்சிட்ருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க பெருங்காய தண்ணி வைங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து பெருங்காய தண்ணியெல்லாம் வச்சிட்ருக்கேன். இருந்தாலுமே இன்னொரு தடவை நான் பெருங்காய தண்ணி எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறேன். அம்மா வீட்டு சமையலில் கண்டிப்பாக போடுறேன் அது பண்ணுறது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது வந்து நம்ம அந்த புடலங்க பண்ணுறதுக்கு லென்த்தான மூணு புடலங்கா தான். அந்த மூணே வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ இதையுமே இதில் சேர்த்து போனோமோ, நல்ல தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் இல்லாட்டி ரெண்டு விசில் வந்தால் கூட போதும் நமக்கு. ப்ரெஷர் வந்தோடனே இதில் இது பண்ணலாம். இந்த குக்கர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ப்ரெஸ்டீஜ் குக்கர் தான். அம்மா யூஸ் ஆமாம், நான் வந்து முக்காவாசி ப்ரெஸ்டீஜ் தான் அப்பையிலேருந்து அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்க மூஞ்சி ஏன் சோகமாக இருக்கா, நீங்கள் கோபமாக இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை என்னன்றது காரணத்தை சொல்லுங்கள். எல்லோரும் என்ன பிடிச்சி திட்டுறாங்க கமெண்டில். இப்போ சும்மா சிவனன் போகிறோம்னா எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு அப்படியா? இல்லை இல்லை, இப்போ வந்து நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னா அப்படியே கொஞ்சம் கலர் கம்மி ஆகிட்டேன். ஏற்கனவே ரொம்ப கலர் நானே, இருந்தாலுமே இப்போ கலர் வந்து கம்மி ஆகிட்டேன். அதுவா, நீ சீக்கிரம் வெள்ளையாகணும்ட்டு நான் தான் அதில் கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டேன். நானும் சொல்லிட்டேன், முல்தானி மட்டும் போட்டு போறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. அதனால நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ண சொல்லி. இப்போ வேற பாருங்கள், எவ்வளோ கருத்து. இப்போ வந்து காலையில் ஒரு ஷூட் எடுத்து முடித்து அதை வெளியில் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா. வெளியில் போயிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி டயர்டு, அதனால் மூஞ்சி வந்து டல்லாக இருக்குது. மற்றபடி ரமேஷ்லாம் திட்டுறது கிடையாது, திட்டுற மாதிரி திட்டி சமாதானம் ஆகிடுவார். அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போது இதில் வந்து கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு போட்டேண்ணா போடல, உப்பு போடல, முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அதை பிணைஞ்சி வச்சுருவோம். கடைசியில் வறுத்துக்கலாம், இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். மாவக்காய் 65 கிடையாது, வறுவல் வறுவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம பிணையும் போது. இதே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி பிணையும் போதே நல்லா வந்து வளையும், இது வளைய மாட்டேன் பாருங்கள். நல்லா இருந்தது. நிறைய வந்து பாவக்காய் வந்து அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து கரெக்டாக மலைக்கு கீழே. ஆமாம், நல்லா காய்ச்சிருந்தது. பார்த்தோம்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவங்க அப்படியே. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 20 ரூபா தான், ஒரு கிலோ வந்து 20 ரூபா தான். என்னது 30 ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் மட்டும் 30 ரூபா, இது எல்லாமே ஒரு கிலோ 20 ரூபா தான் கொடுத்தாங்க. அங்கே மரம் இருந்தது, உடனே இந்த மாங்காய் குட்டி பெருக்கவே இல்லை. நான் ரெண்டே ரெண்டு மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பசங்க போய் மேய்ஞ்சிட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. வெயிட் போட்டுருவோம். இது வந்து மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் புளிக்குழம்பு பூண்டு போட்டு வைக்க போகிறோம். பூண்டு முழுசாகவே போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். நான் வந்து முன்னாலே கட் பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இது வந்து நமக்கு பீட்ரூட்டுக்கு ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். மிளகாய் கிள்ளி போட்டதுமே கையை கழுவிடுங்க, அடிக்கிற வெயிலில் மூஞ்சில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், காரக்குழம்புக்கு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் பூண்டு அதையும் சேர்த்துருவோம். ஹாய் சொல்றா, இது என்னோட சின்ன தம்பி பையன் ஒட்டக சிவிங்கி. பேருங்களை பார்த்தியா, கடா குமார் டுமில் குப்பம் வவ்வாலு இப்போ பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய்,
அது பேர் என்ன? மச்சான் நான் தர நரி. அப்படி வளர்ந்துகிட்டே போய் வானத்தை தொட்டாலும் தொட்டுடுவான் பாருங்க. என்னோட குளமா தான் இருக்காங்க. அதனால இவனுக்கு நான் அடங்கி போகணும்னு சொல்றான். அப்படிதானே? ஏய் அப்படிதானே சொன்ன? இப்ப நீ இப்ப அப்படிதான் சொன்ன? சொல்லல. அவன் அப்படிதான் சொன்னான். பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். இதில் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சமைக்கிறது எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். அப்படியே தோட்டத்துலலாம் பறித்து அப்படியே சமைக்கிறது. ஒன்னேகால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் இது எல்லாமே. இந்த சீசனில் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு இது எல்லாமே சமையலில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு கஷாயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். இது எல்லாமே குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொரோனாவுக்கு பயப்பட தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். அது தவிர நானும் வந்து அந்த கஷாயம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக வெளியே போகிறேன் வரேன் அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரமேஷுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, பசங்க எல்லாத்துக்குமே போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். இப்போ இந்த தேங்காய் வந்து நமக்கு கூட்டுக்கும் பொரியலுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிப்போம். இந்த மாதிரி குறு குறுன்னு அரைச்சிட்டு நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம பொரியலுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. முருங்கைக்காய் குழம்புக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு மூணு விசில் போட்டேன் நான். இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி ஊற்றிக்கலாம். கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு முருங்கைக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிப்பும் காரமும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய கோழி உருண்ட அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த கூட்டில் நம்ம வேறு எதுவுமே போட வேணாம். கடுகுளுந்து போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த அடுப்பில் நான் சாதம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் சொல்ல மாட்டேன் நானே. இது வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க. திருடலாம் இல்லை. ஓனர் வந்து அங்கே பக்கத்தில் தான் இருந்தார். நாங்கள் அறுக்கும் போது அவர் பார்த்துட்டு தான் இருந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் தூரத்து சொந்தம் யோசிச்சிருப்பார். இவங்க மாங்காய் மட்டும் விட்டுட்டு இவங்க சொந்தமே இனிமேல் வேணாம் வேணா அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிற சொந்தங்களும் இருக்காங்க. பாருங்க, நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாவக்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா இப்படி பிரித்து போடுங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. ஸ்டைல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மியான தீயில் வச்சு பொறிச்சு எடுங்க. நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா. சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் குழம்பு, புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், தயிர், அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல். இது கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து தயிருக்கு, மற்றதெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான லஞ்ச் மெனு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இந்த சீசனில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நல்லாவே சத்துள்ள பொருள் எல்லாமே சாப்பிடுங்க. பாருங்கள், கீழே சாப்பாடெல்லாம் முடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நான் தூங்கிட்டேன். ஒரே டயர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு மேலே வந்திருக்கேன்.
வந்த உடனே இந்த கர்ணக்கிழங்கு செடியை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அது பாட்டு என்னமோ மரம் மாதிரி நேராக வளர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே பாருங்க, இதுவுமே அப்படி தான் வளருது. ஓ, அடுத்ததும் வளர்ந்துச்சு. இங்கே பாரு. போன வாரம் தான் நாங்கள் ரொம்ப குட்டியாக பார்த்தோம். எங்கள் அம்மா வீட்டு சமையலில் கார்டன் வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இப்போ ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறம் கொய்யாக்காவும் இந்த தடவை நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அங்கே இங்கே கையை காட்டுக்காதீங்கப்பா, கடி. ராகன் ஃப்ரூட் பாருங்க, போன வாரம் காமிச்சேன். ராகன் ஃப்ரூட். யார் அது ராகன்? ராகன் ஃப்ரூட். என்னது ராகனா? என்னது டிராகன்? டிராகன் ஃப்ரூட் பாருங்கள், அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதுலேயும் இந்த இங்கே இங்கெல்லாம் வளருது பாருங்கள். இதில் இன்னும் வளரலை, பார்க்கலாம். இந்த கிரேப்ஸ் தான், இதில் ஒரே ஒரு கிரேப்ஸ் இருந்தது. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான் தவனு, அதோட வளரவே இல்லாது. அப்புறம் கத்திரி செடியெல்லாம் வரும்போது இருக்கும்னு பார்த்து. ஆமாம், மூணு வருஷம் கழிச்சு காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம். நிறைய இருக்கு, போன வீடியோவில் சொன்னோம் நிறைய பூ வருது அப்படின்ட்டு. கார்டன் டூர் பார்த்துங்கன்னா அதில் ஃபுல் இருக்கும். இங்கே பாருங்க, வாழை மரம், சி பனானா, சி பனானா, பனானா இல்லை, பனானா சீக்கிரமாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போமோக்ரான். பெருங்காய தண்ணி ஊத்தணும், நாளைக்கு பாப்போம். நாளைக்கு ஊத்தலாம், நைட்டு ஊற வச்சு நாளைக்கு ஊத்தலாம். மேல உள்ளதெல்லாம் எட்டல. இதுக்கும் பெருங்காய தண்ணி ஊத்தணும். தாமரை போட்டுருந்தாங்க, வெயில் அதிகமா இருக்கா, அதெல்லாம் இலை கருகி போகுது. இந்த மாதிரி நீங்கள் வைக்காதீங்க. நாங்கள் வந்து இது என்னென்னா கொஞ்சம் அந்த இது வச்சு வைக்கணுமா தெரிஞ்சு. அந்த ஷீட்டு கிரீன் கலர் ஷீட் போட்டுட்டு. இல்லை சூரிய, வேறு இங்கே வந்துட்டு இருக்கு பாரு, அது மண்ணில் ஊணணும். ஓகே ஓகே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலேயே அது இதுவாகிடும், செம்ம சூடாக இருக்கும்ல தண்ணி. வளரும்னு நினைக்கிறோம் நாங்கள். கார்டன் மீடியா வந்து நான் அடுத்து இந்த கத்திரிக்காயெலாம் வளர்ந்துருச்சு, அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். அது எல்லாம் நான் வந்து இது இது பார்த்தீங்கன்னா ஆடு எரு, ஆட்டு எரு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆட்டு எருலாம் போடுறதுக்கு தான் செடி வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாணி கிடச்சிதுன்னா அது நல்லா காஞ்சட் தான் போடணும், ஈரம் போடக்கூடாது, எதுவுமே ஈரம் போடக்கூடாது, நல்லா காஞ்சட் தான் போடணும். இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோட்டம் இந்த வெயிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் தோட்டமும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சிக்கு நானும் என்னென்னவோ மருந்து அடிச்சிட்டேன். ஒருத்தவங்க அனுப்பியிருக்கீங்க, நான் அது கேட்டேன், கடையில் இன்னும் கிடைக்கல. அதுக்கடுத்து இன்னொரு மருந்தும் வாங்கிட்டு வந்தேன், அந்த இதுவும் வந்து வாங்கிட்டு வந்து அடித்தேன். பேரெல்லாம் பிச்சு விட்டுட்டான் மேலே. இதுவும் வாங்கிட்டு வந்து அடித்தேன், ஒன்றும் நமக்கு பலன் கொடுக்கல. சரி பார்க்கலாம், இந்த கத்திரி செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடணும், ஏன்னா காய்க்க காய்க்கல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த தொட்டியில் நிறைய கத்திரிக்காய். இது அநேகமாக உஜாலா, இதோ இதுதான் முள்ளு செடி, முள்ளு கத்திரிக்காய். இதில் ஒரே ஒரு வேறு இந்த பச்சை கலரில் வரும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் செடி வந்திருக்கு. அது எல்லாமே மாற்றி கொஞ்சம் போட்டு விட்டோம்னா இந்த சீசனுக்கு, அது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் பறிச்சிக்கலாம். அடுத்து நான் அம்மா வீட்டு சமையலில் இது எல்லாமே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.